ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நிலாவில் சமைக்க என்ன பார்க்க போகிறோன்னா லெமன் சாதம் தான் பார்க்க போகிறோம். லெமன் சாதம் வந்து சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் அதை கரெக்டாக பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அது எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதே போல் டெய்லி காலையில் என்ன தான் லன்ச் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும். அதே போல் காலையில் எந்திரிச்சு பசங்களை ஸ்கூல் கிளப்புறதுக்குள்ளே நமக்கு அப்படியே ஒரு டென்ஷனாகும். காலையில் எல்லா வேலையும் எந்திரிச்சு பரபரப்பாக செஞ்சிட்ருக்கோம். எனக்கு மட்டும்தான் இல்லை அப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கும் அப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்திடுங்க. ஒரு பக்கம் உள்ள கொதிச்சுட்டே இருந்தது, ஊற வச்சு அரிசி எடுத்து அதில் போட்டுட்டேன். யாரெல்லாம் கையாலேயே கொதிக்கிற தண்ணியில் அரிசி போடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் சாதம் கொதிச்சுட்டே இருக்க ஒரு பக்கம் வந்து மல்லாட்டையை வறுத்து எடுத்து ஆற வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் லெமன் புழிஞ்சி அந்த சாறை எடுத்து தனியாக வச்சுடுவோம். நம்ம அந்த மல்லாட்டையை வந்து சைடில் போயிட்டு தோல் எடுத்து புடச்சி வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அந்த மேலே நம்ம லைட்டாக அந்த லெமனோட சாரெல்லாம் நிற்கும் இல்லைங்களா, அந்த இது எல்லாமே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து வச்சுப்போம். உண்மையான சாறு மட்டும் தனியாக வச்சுப்போம். அதில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வச்சுட்டேன். அப்புறம் சாதம் வெந்துருச்சேன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். நார்மலாக வந்து எல்லாருமே கையால் பிடிச்சி பார்த்தும் செக் பண்ணுவோம். பட் ஒரு சிலர் வந்து வாசனையை வச்சே கண்டுபிடிப்பாங்க சாதம் வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி எப்படின்னா சாதம் திரண்டு வருது பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா உங்களுக்காக ஸ்லோவாக காமிச்சிருக்கேன். திரண்டு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா சாதம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் திரண்டு வரும்போது சாதம் வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வடிச்சிடலாம். இதில் யாரெல்லாம் எந்தெந்த மெத்தட் பயன்படுத்தி சாதம் வெந்துருச்சுன்னு கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியப்படுத்திடுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு பக்கம் அதை வடித்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வாணலில் கடுகு போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு காரம் சேர்க்கறதுக்காக நான் குழந்தைங்களும் சேர்த்து சாப்பிடுவாங்க. என்னோடய பையனுக்கு அதை தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதனால் அதை திட்டமான பச்சைமிளகா, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, ஒரு பக்கம் மல்லாட்டையும் வச்சுருக்கேன் அதனால் திட்டமாக கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதுவுமே சேர்த்து நல்லா கொஞ்சம் இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது முறு முறுன்னு வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் நல்லா வாசனைக்கு வந்து பெருங்காயத்தூள் லைட்டாக சேர்த்துட்டு அந்த தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா லாஸ்ட்டாக அந்த இது எல்லாத்தையும் கொஞ்சம் அலசி வச்சு தண்ணி எடுத்து நம்ம இதில் ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சுடுவோம். சாறு வந்து ஊற்றக்கூடாது, சாறு ஊற்றுனீங்கன்னா கசப்பு எடுத்துடும். சாறு ஊற்றக்கூடாது, அந்த தண்ணி நம்ம புழிஞ்சி எடுத்ததில் மேலே கலக்கி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை மட்டும் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அது கொதித்த பிறகு ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சாறை ஊற்றி நாம் தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடணும். அவ்வளோதான் லெமன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து எண்ணெயை ஊற்றி நம்ம மல்லாட்டை வந்து வறுத்து வச்சுருந்ததை ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா மொறு மொறுன்னு கருவேப்பிலை கூட சேர்த்து அதை வறுத்து எடுத்துகிட்டு வந்து குழம்பு வித்து சாதம் ஆற வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். உப்பு இல்லைன்னா இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். பசங்களுக்கு இந்த லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நாம் பண்ணுற பாடு இருக்கே ரொம்பவே கஷ்டமான பாடு தான். இன்றைக்கினா லெமன் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், அவன் சப்போட்டா பழம் தான் வேணும்னு கேட்டிருந்தான். அதனால் சப்போட்டா பழம் ஸ்நாக்ஸுக்கு வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சமையலுடன் நிலாவில் சமைக்க மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.